చూడాలి భయపడమాటో భయపడమాటో తుందోనమాటో ఉయిరే పోనాల్ కూడా ఉయిరే పోనాల్ కూడా ఒరు పోలు పింగంగమాటో ఇంగేటిదాల్ మాటో పోటో ఇంగేయ్ తివాలే అలగు పాట వట్టు పోటో అలగు పాట వట్టు పోటో எங்களை வாழ வைத்து அழகு பார்த்து என்பதற்காக ஓட்டு போட்டோம் தமிழக அரசே வருவாய்த்துறையே வெளியேறு விட்டு உடனடியாக வெளியேறு திருட்டுத்தனமா ஒழுமைத்தனமா எல்லா வேலையும் செய்வாங்க நம்மள கொஞ்சம் பேர நம்ம பெரிய கூடாது நாம் ஒற்றுமையாக நிக்கலாம். இந்த போராட்டம் அடுத்தடுத்து வலுவான போராட்டமா மாறும். இன்னைக்கு பெற்றநகர் மக்கள் போராட்டம் எப்படி தூத்துக்குடியில அது அரசியல் போராட்டமா நிலவியோ அதே மாதிரி நாளையிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளையும் நம்மளை பார்க்க வர சொல்லலாம். இங்க வந்து தேர்தல கேட்டீங்களா ஓட்டு கேட்டீங்கல்ல அந்த அரசாங்கம் சரியில்லை நாங்க வந்தா மணலை கையில திருப்போம் வானத்தில் இல்லாத சொன்னீங்கல்ல நீங்க எங்கடாக குடிமனை எங்கடாக பட்டாடு எல்லாரும் இங்க வந்து பேசலாம். அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்கு நம்ம எல்லாமே எங்கேயும் போயிட முடியாது. எல்லாத்துக்கும் விடை ஒண்ணுதான், அது வலுவான போராட்டம், ஒற்றுமையான போராட்டம். அந்த போராட்டத்தை நடக்கும் போது எந்த அரசாங்கமோ எந்த அதிகாரியோ எந்த ராணுவமோ ஒண்ணு கட்ட முடியாது. இங்கிருந்து நம்ம ரோட்டுக்கு போனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கொஞ்சம் பேர் அடிப்பாங்க, லத்திச்சார்ஜ் பண்ணுவாங்க, அரை மணி நேரத்துல கைது பண்ணிடுவாங்க. அரை மணி நேரத்துல கைது பண்ணிட்டா மீண்டும் உட்கார முடியுமா? அதுதான் இவங்களோட சூழ்ச்சி. அங்க ஓட்டுனா அங்க வருவான், இந்த ஓட்டுனா இங்க வருவாங்க, கூட்டத்தை கலைச்சலான்னு. நான் கேட்கிறேன், ஒட்டிட்டு என்ன பண்ணிடுவான்? நீதிமன்றத்துக்குள்ள அவன் ஒட்டுறத நீதிமன்றம் மூலமா நம்ம பேஸ் பண்ணலாம். அரசியலை அதிகாரத்தை ரோட்ல நின்று மக்கள் மூலமா நம்ம நிக்கலாம். ஒருவேளை இந்த கூட்டம் பத்தலன்னு சொன்னா தமிழ்நாடு முழுவதும் இல்ல, சென்னை முழுவதும் இல்ல, எல்லாரும் இந்த மாதிரி உழைப்பாளி மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கக்கூடிய வெள்ளமும் கொண்டு எல்லா ஜனநாயக சக்திகளையும் ஒரே இடத்துக்கு இங்க வர வைக்கலாம். இந்த போராட்டம் குறிச்சு வச்சுக்கோங்க, தோல்வி கிடையாது. இந்த போராட்டத்திற்கு விடை உள்ளதா? வெற்றி வெற்றி இறுதி வெற்றி கிடைக்கின்றவரை இந்த போராட்டம் தொடர்புடைய ஒருபாடு பின்வாங்காது. அது காக்கி சட்டையா இருக்கலாம், வெள்ளை சட்டையா இருக்கலாம், கலர் சட்டையா இருக்கலாம், எல்லா சட்டையும் பார்ப்போம். போராட்டத்துக்கு முன்னாடி எல்லா சட்டையும் அழிக்கப்படக்கூடிய அது ஒருபாடு பயப்படாது, பின்வாங்காது. நம்ம போராட்டம் ஒன்றுபட்ட போராட்டம், ஒன்றுபட்ட மக்கள் முன்னால் வெற்றி பெறும். அந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய நாள் நமக்கு நெருங்கி வந்துருச்சு. இனிமேல் ஒவ்வொரு வருஷ பொங்கலும் நமக்கு கருப்பு பொங்கல் இல்ல, 2022 பொங்கல் என்பது நமக்கு சந்தோஷமான பொங்கலாக மாற்றக்கூடிய போராட்டமாக இந்த போராட்டத்தை பின்தொடர்வோம். இந்த போராட்டத்திற்கு எல்லா பகுதி மக்களையும் ஒருங்கிணைப்போம். அதன் மூலமாக அரசாங்கத்திற்கும் அதிகார வர்க்கத்திற்கும் பாடம் கற்போம். அந்த அடிப்படையில பாடத்தை கற்றுக் கொடுக்கிற போராட்டமாக, வெற்றி போராட்டமாக இந்த போராட்டத்தை பின்தொடர்வதற்கு நாம் அத்தனை பேரும் ஒரே கருத்தாக, ஒத்த சிந்தனையாக 10,000 பேர் இருக்கிறான். ஆனா ஒற்ற ஆளாக நிற்கிற மாதிரி 10,000 பேரும் ஒரே சிந்தனையோடு, ஒரே எண்ணத்தோடு, ஒரே பிடிவாதத்தோடு, ஒரே வலுவான ஒரே நம்பிக்கையோடு நாம் போராடுவோம். அந்த போராட்டம் நமக்கு வெற்றியை மட்டுமே தரும். அந்த வெற்றியை சீக்கிரம் சுவைக்கக்கூடிய நாள் நமக்கு நெருங்கி வந்துவிட்டது. எனவே ஒன்றுபட்ட போராட்டத்தை நாம் முன்னெடுப்போம் என்று பாதுகாப்பு பேரவை சார்பாக